வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் தமிழ் தொழில் யூடியூப்பில் பார்க்குறது கார் பம்பர் தயாரிக்கிற தொழில் பார்த்திங்க. இப்போ பல்வேறு நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கார் தயார் பண்ணி விற்கிறாங்க. அதேமாரி நான்கு சக்கர வாகனங்கள், லோட் கேரியர், இந்த வகையான வாகனங்களுக்கு முன்னாடி பம்பராக வந்து பிளாஸ்டிக்கில் இந்தமாரி வருதுங்க. இது அடிக்கடி டேமேஜ் ஆகிடுங்க, ஏன்னா அப்பப்போ சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் ஆகும், இல்லை மோதுவாங்க, முன்னாடி ஏதாவது வண்டி போச்சுன்னா மோதிட்டுவாங்க, அதனால் இது உடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை மாற்றுவாங்க, அடிக்கடி மாற்றுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இதை ஒரு தொழிலாக செஞ்சு வருமானம் பார்க்கலாங்க. இதுக்கு இரண்டு வகையான இயந்திரங்கள் இருக்குது. தெர்மோ ஹீட்டிங் பிளாஸ்டிக்னு வரும் இதுங்க, அதில் பிளைனாக ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டு வைப்பாங்க, இயந்திரம் மூலமாக அழுத்துவாங்க, ஹீட் பண்ணி அழுத்துவாங்க. அப்போ அந்த மோல்டில் அந்த பிளாஸ்டிக் ஷீட்டு பதிஞ்சு இந்த மாதிரி பம்பராக தயாராகுங்க. இது ஒரு வகையானது. இதில் வந்து பெரிய மெகா சைஸ் மோல்டிங் மிஷின் இருக்குங்க, இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷினு, அதை பற்றிய வீடியோ இப்போ வரும். இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 50 லட்சம் 60 லட்சரூபா வருங்க. அதே தெர்மா பிளாஸ்டிக் ஹீட்டில் பண்ணக்கூடியது 18 லட்சம் 15 லட்சரூபாய்க்கு வருதுங்க. இது வந்து 50 லட்சம் 60 லட்சரூபா வரும். ஸோ இது வந்து மிகப்பெரிய லெவலில் முதலீடு போட்டு பண்ணக்கூடிய ஒரு தொழிலுங்க. இது தெர்மோ ஹீட்டில் பண்ணக்கூடியது நார்மலாக ஒரு 25 லட்சரூபா இருந்தால் ஆரம்பிக்கலாம். இந்த வகையான தொழில்களுக்கு அவசியம் 3-phase கரண்ட்டு, ஒரு 1000 சதுரடி கொண்ட இடம் என்ன. இது பாருங்கள், ஃபினிஷிங் ப்ராடக்ட் இது தான். இது ஜாப் ஒர்க்காகவும் பண்ணலாங்க. முன்னணி கார் நிறுவனங்களுக்கு ஜாப் ஒர்க் பண்ணி உற்பத்தி பண்ணி வருமானம் பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் அந்த மாடல்கள் அதிகமாக விற்கக்கூடிய கார்களுக்கு தேவையான பம்பர்களை நீங்கள் உற்பத்தி பண்ணி பண்ணலாங்க. இது அனைத்து ஊர்களிலும் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறாங்க பாருங்கள், அந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் மொத்தமாக விற்பனை பண்ணலாம். பிராண்ட் இமேஜஸ்லாம் கிடையாதுங்க. கார் ஆக்சிடெண்ட் ஆனவுடனே இதை சரி பண்ணக்கூடிய நிறுவனத்தை போய் நீங்கள் அணுவாங்க ஒர்க் ஷாப்பில், அங்கே இருக்கிற மெக்கானிக் நேரடியாக கடைகளில் வாங்குவார், அவ்வளோதான். இதுலேயே நிறுவனங்களோடையும் கிடைக்கும், அது விலை கூட வரும். சில பேர் அவ்வளோ பட்ஜெட் போட்டு வாங்க முடியாதவங்க நார்மலாக மார்க்கெட்டில் இந்த மாதிரி உற்பத்தி ஆகிற ரெடிமேட் பம்பரை தான் வாங்குவாங்கங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான தொழிலுங்க. அதிகம் பேர் செய்யாத தொழில், பிராண்ட் இமேஜஸ் இல்லாத தொழில்னால மிஷின் தான் மிகப்பெரிய மிஷின். இது இதுக்கு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த வகையான தொழில்களுக்கு வங்கி கடன் வாங்கலாம். ஏன்னா இப்போ நார்மலாகவே 5 கோடி ரூபா வரைக்கும் சிறு தொழில் பண்ணுறதுக்கு வங்கி கடன் தராங்க. ஸோ இந்த மாதிரி மெகா இதாக பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணுங்கன்னா மிக ஈஸியாக உங்களுக்கு வங்கி கடன் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இயந்திரங்கள் 50 லட்சம் 1 கோடி ரூபாய்க்கு கிட்ட வருங்க. மிகப்பெரிய இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷினு. மோல்டை மட்டும் நம்ம அப்பப்போ மாற்றிக்கலாங்க. எந்தெந்த காருக்கு தேவையோ, முன்னாடி பம்பர் தேவையோ இல்லாடி பின்னாடி பம்பர் தேவையோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மோல்டை மட்டும் மாற்றிக்கணும். ஒரு பெண்மணியை மிக எளிதில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா இந்த இயந்திரம் எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் என்பதுக்கு உதாரணம். ஸோ நல்ல ஒரு வாய்ப்புள்ள தொழில். தெர்மோ பிளாஸ்டிக் அந்த ஹீட்டிங் மிஷின் மூலமாக பண்ணக்கூடியது. அந்த இயந்திரம் எங்கே கிடைக்கின்ற முகவரிகள்லாம் வீடியோ கீழே தரேன். அது 15 லட்சம் 18 லட்சம் வருங்க. நடைமுறை மூலதனம் எல்லாம் சேர்த்து ஒரு 25 லட்சரூபா இருந்தால் அந்த இதில் நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பல்வேறு வகையில் இந்த இரண்டு முறையிலையும் இந்த பம்பர் கார் பம்பர்கள் தயார் பண்ணப்படுது. இந்தமாரி முன்னாடி வரக்கூடிய இந்தமாரி ஃபில்டர்லாம் வருது பாருங்கள், அதுவும் ஜன்னல் மாரி இருக்குது பாருங்கள், இதுவும் அந்த மிஷினில் தயார் பண்ணலாம். பல்வேறு உதிரி பாகங்களும் தயார் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷினில் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் முதலீடு பண்ணணும். சின்ன லெவலில் பண்ணுறதுக்கு 25 லட்சரூபா 30 லட்சரூபா போட்டு பண்ணுறதுக்கு தெர்மோ பிளாஸ்டிக் ஹீட்டிங் மிஷினில் போட்டு அது வேக்கம் முறையில் அதை அழுத்தி எடுக்குங்க. ஸோ மூலப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஷீட்டு, இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷினுக்கு அதுக்குன்னு ரா மெட்டீரியல் மணி மணியாக வருங்க, வெர்ஜின் மெட்டீரியல். ஸோ இரண்டு வகையிலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு வாய்ப்புள்ள தொழில்,
ஏன்னா இது வந்து அடிக்கடி விற்பனையாகக்கூடியது. நிறைய வாகனங்கள், விதவிதமான வாகனங்கள் நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகி விற்கிறாங்க. ஸோ இதுக்கு வருடம் முழுவதும் தேவைகள் இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு அருமையான தொழிலை சொல்கிறேன். தொடர்ந்து இது போன்ற யாரும் சொல்லாத வித்தியாசமான தொழில் வாய்ப்புகளை பார்க்கணுன்னா தொடர்ந்து நமது சேனலில் பாருங்கள். நன்றி.